தமிழக அரசினுடைய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவிகளுக்கான ஒரு அருமையான திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது கல்லூரி மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது ஆனா இது பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்திற்கு மாற்றாக தான் இந்த ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு இந்த ஒரு செய்தி மக்கள் மத்தியில இப்ப கடுமையான அதிருப்தியை வந்து பெற்று வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசின் முழுநீள பட்ஜெட் உரையானது நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களால் இன்றைக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டது அந்த வகையில் புனித

அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்துவிட்டு விட்டு உயிர்கள் அதாவது பட்டப்படிப்போ அல்லது பட்டயப் படிப்புக்கோ வந்து செல்லக்கூடிய மாணவிகள் இடைநிற்றல் இன்றி படித்து முடிக்கும் வரைக்கும் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அனுப்பப்படும் அப்படின்னு இந்த ஒரு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இதற்கிடையில தான் தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய இந்த ஒரு திட்டத்திற்கு மாற்றாக தான் இப்ப கல்லூரி மாணவிகளுக்கான இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டமானது அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு தமிழக பட்ஜெட் குறிப்பில் வந்து வெளிவந்திருப்பதாக செய்திகள் வந்து வெளியாகிருக்கு குறிப்பா

இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருந்தது ஏன்னா பட்டப்படிப்பு முடித்த ஒரு பெண்களாக இருந்தா அவங்களுக்கு திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தினால அவங்களுக்கு வந்து பெருமளவில் வந்து ஒரு நன்மை இருக்கு ஏன்னா பட்டப்படிப்பு முடித்து திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி தொகையும் தங்கமும் வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு அதுவே பத்தாம் வகுப்பு பிடித்த பெண்களாக இருந்தா அவங்க திருமணம் செய்து கொள்ளும்பொழுது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணமும் அப்புறம் ஒரு ஒரு சவரன் தங்கமும் வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது இதனால பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அவர்களுடைய எண்ணிக்கையானது தமிழகத்தில் அதிகரிக்க தொடங்குச்சு அந்த வகையில் தான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க பட்ஜெட்லேயும் இது தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகின்றது இருந்தது அதில் இந்த ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளின் எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைந்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த ஒரு திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக மூவலூர் ராமாமிர்தா அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய மாணவிகள் தங்களுடைய உயர்கல்விகளை படிக்கும் பொழுது அதாவது பட்டய படிப்போ அல்லது பட்டப்படிப்போ அல்லது தொழிற்பிடிப்போ எந்த ஒரு படிக்கும் படிக்கும்போது எந்த ஒரு இடைநிற்றலும் இன்றி அவங்க படிச்சு முடிக்கும் வரைக்குமே அவங்களுடைய வங்கி கணக்குக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த திட்டத்துல ஒரு சில சிறப்பம்சங்களும் கூட இருக்கு மாணவிகள் எல்லாருமே வந்து பிற உதவித்தொகைகளை படிப்பு சார்ந்த அந்த உதவித்தொகைகளை பெற்று வந்துட்டு இருந்தாலும் கூட கூடுதல் ஒரு உதவித்தொகையாக இதையும் வந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சுமார் ஆறு